திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பெருநற்கிள்ளிக்கு பிறந்தநாள் வாழ்த்து. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள் தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளருமான தலைமைக் கழக பேச்சாளர் ச.அ.ப பெருநற்கிள்ளி அவர்களின் தனது 60வது அகவை நிறைவு விழாவை கொண்டாடி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து திருச்சிராப்பள்ளியில் உள்ள பிரபல ஹோட்டலில் குடும்பத்தினர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட பிரபல தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். ஏமாற்றம் அளிக்காத எல்லா சூழலிலும் நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆண்மகன் தந்தையை தவிர யாரும் இருக்க முடியாது. அப்படி ஒரு மிக சிறப்பான ஒரு தருணத்தை எனக்கு அளித்த எனது தந்தைக்கு நன்றி கூறி, சின்ன ஒரு பேராசை அதெல்லாம் ஒன்றான அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, ஆனால் அவங்களுடைய வயதிற்கு அவங்களுடைய வளர்ந்த சூழலிலிருந்து இன்னைக்கு இந்த நிலையை எட்டியிருப்பதற்கு காரணம் அவங்களுடைய எந்த சூழலிலும் மயிரிழை அளவு கூட நியாயம் தவறி நடந்ததே கிடையாது. உண்மை தவறி, அதாவது பிழையாக கூட தவறுனது கிடையாது. இதெல்லாம் நான் பார்த்து அதிசயித்த சில விஷயங்கள். ஓய்வறியாத சூரியன், பிழை அறியாத ஒரு மனிதர், எந்த சூழலிலும் ரகசியம் என்ற ஒன்றை நாங்கள் பார்த்ததே கிடையாது. எப்பயுமே ஒரு திறந்த புத்தகமாக, எங்களுக்கு மட்டும் இல்லாமல் சமூகத்திற்கே திறந்த புத்தகமாக இருந்து இதுவரைக்கும் எங்களை கவர்ந்த மிக சிறந்த நபர் அது வந்து என்னுடைய அப்பாங்கிறதுனால இல்லை, இது எல்லாமே நான் அட்மையர் பண்ணி ஆச்சரியப்பட்ட விஷயம். இதே மாதிரி எப்பயுமே இன்னும் சுறுசுறுப்பாக உண்மையாக எல்லாருக்கும் கூப்பிட்ட குரலுக்கு, அது நான் தான் கூப்பிட மாட்டேன் எங்கள் அப்பாவை, ஏன்னா எல்லாரும் கூப்பிட்டு உதவி கேட்கும்போது ஒரு நாள் கூட இல்லைன்னு அவங்க மறுத்ததே கிடையாது. கர்ணன் படம் பார்த்தா, அதாவது ஒரு பெண்ணுக்கு ஹீரோ என்பவர் சினிமா கதாநாயகர்களாக இருக்கலாம், ஆனால் நான் வந்து சும்மா அந்த பேருக்கு கவிதைகள் மேடைக்காக பேசணுங்கிறதுக்காக இல்லவே இல்லை. இதுவரைக்கும் இத்தனை வருஷத்தில், 60 வருஷத்தில் நான் இதுவரைக்கும் அப்பா கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணதும் கிடையாது. உண்மையாகவே என்னை கவர்ந்த ஒரு கதாநாயகர், ஒரு கதாபாத்திரம்னா அது என்னுடைய தந்தை தான். இதுவரைக்கும் நான் ஒரு படங்களில் கூட நதியையோ கமலஹாசனையோ விஜயகாந்தையோ விஜயையோ இல்லை அஜித் யாரையுமே நான் ரசித்து நான் வியந்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா எல்லா அதிரடி எல்லா வகையிலையும் நான் எங்கள் அப்பாவை தான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல இருந்து அவங்களுடைய போர்க்களும், அதாவது ஒரு படிப்பறிவில் கல்வி தகுதி இல்லாமல் ஒரு நபர் இந்த அளவுக்கு சமூகத்துல நடை போட முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுல நான் வியந்திருக்கேன். அதே போல என்னுடைய கதாநாயகர் எப்பயுமே எனக்கு அப்பா தான். நான் எப்பயுமே அவங்களுடைய ஆக்ஷனாக இருக்கட்டும், காமெடி நகைச்சுவை உணர்வாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், அடிதடியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதில் வந்து மிகச்சிறந்த கதாநாயகர், ஒரு படம் கூட ஃப்ளாப் ஆகுது, அதுதான் மெயின். அந்த வகையில் நான் ஒரு பெரிய பாக்கியசாலி, பொக்கிஷமாக கருதக்கூடிய என்னோட அப்பா என் கூடவே இருக்கிறதுனால நான் பெரிய பாக்கியசாலி. எனக்கு வீட்டில் எல்லா காரியமும் நடக்கும். அதில் அண்ணனுக்கு எனக்கு என்னுடைய தந்தையாருக்கலாம் நாங்கள் நெருங்கிய மேதை. நிறைய பேர் வெளியிலலாம் அவர் பேசுறது, ஏன்னா அவர் உச்சரிக்கிற தமிழ், பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்தா ஏதோ பெருசாக தமிழில் பிஹெச்டி பண்ண மாதிரியே பேசுவார். வெளியிலலாம் சென்னையில் நிகழ்ச்சிகளில், முக்கியமான கழக நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது அப்போ எங்கள்கிட்ட கேட்பாங்க, அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் பேசி முடிச்சார் ஒரு இடத்துல இருக்காருன்னா அது கூட அவர் என்ன படிச்சிருக்காருன்னு எங்கள்கிட்ட கேட்பாங்க. இல்லைங்க, அவர் ஸ்கூலே தாண்டிங்க அப்படின்னு சொன்னால் யாரும் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பேசக்கூடியவர். தந்தை பெரியார் 94 வயது வரலையும் இருந்தார், கலைஞர் 95 வயதை எட்டினார், அண்ணன் நிச்சயமாக 100 எட்டிடுவார், 100 தாண்டி தான் இருப்பார். அவருக்கு வந்து ஏன்னா அவருடைய எண்ணம், அவருடைய மனது, அவருடைய உழைப்பு, சுறுசுறுப்பு எல்லாமே அவர் இன்னும் இளைஞராக இருக்கார், என்றைக்கும் இளைஞராக இருப்பார். எங்களை பொறுத்தவரை அரசியலில் ஒரு சிறந்த வழிகாட்டி, அண்ணன் வந்து ஒரு சிறந்த வழிகாட்டி. அதாவது எங்கே எப்படி பேசணும், எங்கே எப்படி நடந்துக்கணும், எங்கே கோவப்படணும், எங்கே அமைதியாக இருக்கணும், எங்கே விட்டு கொடுத்து போகணும், எல்லாத்தையும் அவர் வந்து கற்று தேர்ந்தவர், முற்றிலும் கற்று தேர்ந்தவர், எல்லாத்தையும் அனுபவிச்சார். அதனால் எங்களுக்கு சமயத்தில் வந்து எங்களை ஆற்றுப்படுத்துறது அவர் தான். அதில் நிறைய விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நம்ம கற்று வேண்டியிருக்கு. அவர் உழைக்கிறதா இருந்தாலும் அல்லது தொழிலாக இருந்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏதாவது இதை பண்ணலாம், அதை பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்றத அவர், அதாவது தான் மட்டும் இல்லை எல்லாரும் நல்ல நிலைக்கு வரணும், எல்லாரும் முன்னேறணுங்கிறத பொது சிந்தனையோட ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு குரு தான் அவரு. இதில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய மருத்துவர்கள் கோபெருந்தேவி ரவிக்குமார் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோக்கு கண்ணன் வாழ்த்துரை வழங்க பெருநற்கிள்ளி ஐயா அவர்கள் ஏற்புரை வழங்கி இனிதே அவரின் 60வது அகவை நிறைவு விழா நிறைவு பெற்றது.
கடந்து வந்திருக்கிற பாதை கரடு முரடாக இருந்தாலும் மானுட சமூகத்திற்கான பயணம்தான். தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கைக்கோ தனிப்பட்ட என்னுடைய சுகத்திற்கோ இல்லை. இந்த பயிற்சிக்குரிய நிகழ்ச்சிக்கு கண்ணன் சொன்னதைப் போல அவர்கள் அரசு நிகழ்ச்சிக்கு வந்து இன்னும் இரண்டொரு நாட்களில் வரப்போகிற தீபாவளிக்கு அவர் ஏற்றுக்கொள்ள இல்லை என்றாலும் மருத்துவர் மாலதி அவர் விருப்பத்திற்கு புத்தாடை எடுப்பதற்காக வந்தார். எனக்கு அந்த காப்பியமாக அமைந்தது என்னுடைய துணைவியார் லீலாதேவி அவர்கள். அதே போல நான் இயன்ற மகள் கோபுரம் தேவியும் அவருக்கு இணையராக கிடைத்த அருமை மருமகள் மருமகன் மருமகன் என்று சொல்லுகிற மகனாக அமைத்திருக்கிற மருத்துவர் ரவிக்குமார் அவர்களும் என்னுடைய மகன் தமிழினியனாக இருந்தாலும் தம்பிமார்கள் எல்லோரும் உறுதிமையாக இருக்கிறார்கள். நான் நீண்ட நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, விரும்பவும் இல்லை. ஒரு வாழ்க்கையில் வெற்றி என்று வருகிற பொழுது ஒரு மனிதன் தனிமனித ஒழுக்கம் புது ஒழுக்கம் இது நன்றையும் தலையாய கொள்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு ஒரு லட்சியத்தோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும். அந்த லட்சியத்தை என்னுடைய தாயும் தந்தையும் பெரியாருடைய கொள்கையை தந்தார்கள். இன்றைக்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து 24 மருத்துவர்களை பெற்றிருக்கிறோம். அது கடலூராக இருந்தாலும் ஜெயங்கொண்டமாக இருந்தாலும் அரியலூராக இருந்தாலும் பெரம்பலூராக இருந்தாலும் இன்றைக்கு திருச்சி வரையிலும் மருத்துவ பணியில் கால் ஊன்றி இருக்கிறோம், கோல் வச்சிருக்கிறோம் என்றால் அதற்கு அடித்தளமாக அமைந்தது பெரியாருடைய கொள்கை. அந்த கொள்கையில் இருக்கிற கோடிக்கணக்கான லட்சியங்களில் உழைப்பு, நேர்மை, தனிமனித ஒழுக்கம், பொது ஒழுக்கம், சிந்தனை, பகுத்தறிவு இவைகளெல்லாம் மூலதனமாக அமைத்து இன்றைக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். அதிலே என்னுடைய பயணம் என்பது ஒரு வேகமான பயணம். நான் ஒவ்வொரு நாளும் மகள் வீட்டில் மருமகள் வீட்டில் இருக்கிறப்ப 4:30 எழுந்திருப்பேன். எழுந்து என்னுடைய துணைவியார் அசதியின் காரணமாக உறங்கிட்டு இருப்பான். நான் அந்த சுழலுகிற கடிகாரத்தை நேரம் காட்டி பார்ப்பேன். அதில் 3 முள்கள் சுழன்று கொண்டே இருக்கும். மணியை குறிக்கிற சிறிய முள், நிமிடத்தை குறிக்கிற பெரிய முள், இதை இரண்டையும் தாண்டி என் கண்ணுக்கு தெரிவது அந்த நொடி முள் இருக்கிறதல்லவா, அதுதான் வேகமாக சுழலும். எப்படி சூரியனும் பூமியும் சுழல்கிறதோ அது மாதிரி இருக்கிறதுலேயே கடிகாரத்தில் அந்த நொடி முள்ளினுடைய வேகம்தான் ரொம்ப முக்கியமானது. எனவே அந்த 2 முள்களையும் கடந்து அந்த நொடி முள்ளை நான் நேசித்து கொண்டே இருப்பேன். அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நேற்று கூட யாரோ சுந்தராஜன் தான் என்கிட்ட பேசினார்னு நினச்சேன். 9:30 நான் தொடர்பு கொண்ட பொழுது இரவாகிவிட்டது, இந்த இரவு பகலாக இருந்தால் உங்கள் பணியை நான் செய்து முடித்து விடுவேன். ஆக உழைப்பு என்பதிலே யார் ஆர்வம் காட்டுகிறோமோ அந்த உழைப்பு நேர்மையான உழைப்பாக, தெளிவான உழைப்பாக, பிறருக்கு எல்முனை கூட இடையூறு இல்லாத உழைப்பாக, அல்லது மற்றவர்களுக்கு போட்டியான உழைப்பாக இல்லாமல் எந்த மனிதன் உழைத்தாலும் அதற்கு படிப்பு தேவையில்லை, பகுத்தறிவு கொண்டு இந்த சமூகத்தில் வெற்றி பெறலாம் என்பதற்கு நான் எடுத்துக்காட்டாக இருக்கிறேன் என்று பெருமைப்படுகிறேன் உங்கள் பாராட்டுதலோடு. அதில் எவ்வளவோ பெரிய பொருளாதார விடுதலை இருந்தாலும் அரசியல் சாதிய பின்பலம் இருந்தாலும் நான் கடந்து வந்திருக்கிற வழக்குகள், நான் சந்தித்திருக்கிற வழக்குகளை என் மாவட்டத்தில் இல்லை இந்த ஊரில் யாருமே சந்திக்க முடியாது நாட்டில். காரணம் அவ்வளவு கொடுமையான வழக்குகள் எல்லாம் இந்த மொழிக்கான வழக்குகள், இனத்திற்கான. ஆனால் அத்தனையோ வெற்றி பெற்றிருக்கிறோம். அதில் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவு கொடுமையான வழக்குகள், கொடூரமான வழக்குகளை இந்த அரசு தொடுத்தாலும் உண்மையே தமிழுக்கும் தமிழினத்திற்கும் உழைத்தால் நிச்சயமாக வெற்றி. அந்த வெற்றியை நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு நாள் கூட நான் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படவில்லை. ஆக நான் எடுத்துக்கொண்ட பயணத்தில் உண்மையும் தெளிவும் நேர்மையும் மொழி மானுடம் என்பதற்காக பயணித்த வழக்கு என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி கணவன் மனைவி என்கிற உறவு இருக்கிறது அல்லவா, ஒரு கணவன் என்கிற ஆண்மகன் துணைவி என்கிற பெண்மகளுக்கு திருமணத்திற்கு பிறகு உண்மையான அன்பு. அதில் என்னுடைய துணைவியார்கிட்ட எனக்கு
என் மேலே என்ன பற்று வந்ததுன்னா அவங்க என்னை விட பணக்காரங்க, என்னை விட செல்வந்தர் குடும்பம். ஏன்னா அவங்க செலவில் தான் நான் திருச்சி வந்து திருமணமே பண்ணிட்டு போனேன். ஆனால் அப்போ நான் சாதாரண விவசாய பணியில் இருந்தேன். என்னை பார்ப்பதற்கு ரொம்ப மெலிந்த உடல், அவங்க இருந்த அழகுக்கு என்னை தேர்வு செஞ்சது ஆச்சரியமான ஒன்று. ஆனால் இப்போ அவங்க என்னை கண்டு பராமப்படுறாங்க, நான் அழகாக ஆகிட்டேன். ஆனால் அன்றைக்கு தேர்வு செய்து ஒரு சின்ன சண்டை, ஒரு 6 மாதத்துக்குள்ளே எனக்கு முரட்டுத்தனமான கோபம் இருக்கும். ஆனால் என் குடும்பத்தில் என்னுடைய தாய் தந்தை சண்டை போட்டப்போ நான் சொன்னேன், நான் அப்பா அம்மா என்பதில் மதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன், ஆனால் 100 கல் தொலைவு கடந்து வந்து இந்த குறிச்சி குளங்கிற குக்கிராமத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன நம்பி தான் வந்திருக்கிறாங்க? மருமகள் மாமனார் மாமியாருங்கிற உறவை தாண்டி என்ன நம்பி தான் வந்திருக்கிறாங்க. அதனால் நான் இருக்கிறப்ப என்னுடைய துணைவியாரை நீங்கள் குறைத்து மதிப்பதோ அல்லது அவமதிப்பதோ சண்டை போடுவதோ கூடாது என்று சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை தான் நான் என் மீது சுமத்தப்பட்ட கொடூரமான வழக்குகள். தம்பி கண்ணனுக்கு தெரியும், அவங்க மாப்பிள்ளை குரு இருந்தார். காடுவெட்டியில் 10:30 புறப்பட்டு கடைசி பேருந்து கேஆர்டிக்கு போவேன். 12 வருடங்கள் ஒவ்வொரு நாளும் வேற 1 மணிக்கு வந்து படுப்பேன். காலையில் 4:30 எழுந்திருக்கணும். நான் படுக்க 12 மணி 1 மணிக்கு வருகிற பொழுதும் சூடான உணவு, காலையில் 4:30 எழுகிற பொழுது இன்றைக்கு இருக்கிற வசதியெல்லாம் அன்றைக்கும் பிறகு மழை காலமோ வெயில் காலமோ சுடு தண்ணீர், 6 மணிக்கெல்லாம் காலை உணவு கஞ்சோ சூடான உணவு. அன்றைக்கு பயணித்த பயணம் இன்று வரையிலும் அந்த கரம் சேவை செய்து கொண்டே இருக்குது. அவருடைய உண்மையான அர்ப்பணிப்பு தான் என்னுடைய உயரமும் வெற்றியும். அதே மாதிரி எனக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கவில்லை, ஆனாலும் என்னை சார்ந்த என்னை நேசிக்கிற நண்பர்கள் ஒன்றிலிருந்து நட்பிற்கினியே ஒரு 100 நண்பர்களை பொருளாதார விடுதலை அடைய வேண்டும் என்று முயற்சித்தேன், எண்ணினேன். அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறேன். 2021 ஏறத்தாழ 10 தம்பிகளை ஒரு லட்சாதிபதிகள் அல்லது இன்னும் 1 ஆண்டுகளில் கோடீஸ்வரர்கள் என்கிற நிலையில் உயர்த்தி விடுவேன். இதே மாதிரி எனக்கு உண்மை சந்தா ஒரு முறை சேர்க்க போனேன். அண்ணன் எஸ்எஸ் கிட்ட கேட்டேன், இன்னைக்கு தான் அந்த ரகசியத்தை சொல்கிறேன், அதெல்லாம் யார் கேள்வி படிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு 25 சந்தா தான் கொடுத்தார், 30 ரூபாய் 50 ரூபாய் தெரியல. ஆனால் தாப்பூழூர் போனேன். தாப்பூழூரில் இப்போ அணக்கரையில் இருந்தாங்க அண்ணன் காசு கணேசன் கண்ணனுடைய அப்பா. போய் கேட்டப்ப எவ்வளோ கேள்வி சேர்க்கணும், 100 சந்தா அண்ணன், உனக்கு அவ்வளோ தான் கொடுத்தார் ஆசிரியர் ராமண்ணன், அதை 100 நானே பண்ணித்தரேன்னு சொல்லி உடனடியாக கிட்டத்தட்ட 2-3 நாளில் அதை பண்ணி கொடுத்தார். அப்போ புல்லட் வச்சுருந்தேன் அண்ணன் அண்ணனுடைய தந்தையார். அதற்கு நன்றி கடனாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு பார்த்தேன். நான் பாமகவில் பயணித்து, திராவிடர் கழகம் பாமகவில் பயணித்து, திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை பரப்பு செயலாளராக வந்தப்போ அது கண்ணம் குசும்போ ஞானமூர்த்தி குசும்போ என்கிட்ட சண்டை இழுத்தாங்க. ஆனால் அதுக்கும் பிற்பாடு நான் அவருக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது பிரகடனப்படுத்தினேன். 2021 தேர்தலில் சிவசங்கர் எஸ்எஸ் உடைய மகனுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தம்பி கண்ணனுக்கு இருக்கிறது. நிச்சயமாக இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் என்று பிரகடனப்படுத்தினேன். அவர் வெற்றி பெற்றார். நான் என்னுடைய செஞ்சோற்று கடலை செய்து கொடுத்தேன். ஆகவே இதுதான் உண்மையான அன்பு, உண்மையான உறவு. நான் எதிர்பார்க்கலை, கண்ணனு அன்னைக்கு நான் இதை பிரகடனப்படுத்தணும்னு எதிர்பார்க்கலை. அது எங்கே பேசணும்னு எனக்கு இப்போ எண்கள்ல இப்போ எங்கே பேசணும், அதை கொட்டியா இல்லையா கொடையா கோடாலிக்கர் போடுற பேசணும்னா ஓடாலிக்கர் பொருளாக பேசினேன். ஆனால் அதுக்கு முற்பாடு கடந்த தேர்தலில் ஏராளமான தடைகளை தாண்டி குறைந்த வாக்குகளில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்றார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்காக என்னுடைய கொள்கைக்காக ஒரு துரும்பளவு யார் பயன்பெற்றிருந்தாலும் என் நினைவில் இருக்கிற அந்த நட்பை தேடி உதவி செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எனவே அகண்ட சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, உண்மையான நட்பு, புறம் பேசாத நட்பு. எனக்கு புறம் பேசவே தெரியாது. அதே மாதிரி யார் மேலேயும் பெட்டிஷன் எழுதவும் தெரியாது. நான் நேரடியாக நேருக்கு நேராக விவாதித்து பழக்கப்பட்டவன். எந்த குறையாக இருந்தாலும் நேரடியாக சுட்டி காட்டி பழக்கப்பட்டவன். இப்போ சில பேர் சொல்லுவான், நீங்கள் தலைமைக்கு கட்டுக்கட்டாக எழுதுங்களேன், அவரை பற்றி எழுதுங்க, யாரை பற்றி எழுத மாட்டேன். அது கண்ணனே தப்பு செஞ்சாலும் கண்ணா நீ பண்ணுறது தப்பு, கொஞ்சம் தவறி போகிற மாதிரி இருக்குது, நெறிப்படுத்திக்க இல்லைன்னா முறைப்படுத்திக்கன்னு சொல்லுவேன். அது எந்த உச்சத்தில் இருந்தாலும், சிவசங்கராக இருந்தாலும் சகோ ராஜாவாக இருந்தாலும்
ராஜாவையும் ஒரு தடவை நேரடியாக தருமபுரியில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சொன்னேன், இருக்கிற அறிவாளிகளில் நீங்கள் ரொம்ப முக்கியமான திராவிட இயக்க சிந்தனை, உங்களுடைய யாரோ உங்களை ஊடுருவுற மாதிரி தெரியுது, நமக்கு எதிரிகள் உங்களை ஊடுருவுற மாதிரி தெரியுது, உங்களுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள்னு நேரடியாக பகிரங்கமாக பேசுவேன். அதே மாதிரி ஆசிரியர் இவர் நம்ம ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஒரு முறை பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேன், உள்ளே இருந்து ஒரு பாப்பா வெளியே வந்தான், என்ன ஐயா பிரச்சாரம் பண்ணிட்டு வர பெருநர்கள் வெளியே நிற்கிறேன், பிரசாதம் எடுத்துட்டு வந்துச்சு, ஒரு ஒத்த பாப்பா உள்ளே வந்துட்டு போகிறோம், உருப்பா அது நம்ம கண்ணதாசனும் குரு அவன் குடும்பத்தையும் கெடுத்துக்கிட்டானோ அம்மாவுக்கு எடுத்துக்கிட்டானோன்னு ஐயா சொன்னார். அது மாதிரி எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக, காரணம் என்ன என்றால் வெளிப்படையான பேச்சுக்கு தெளிவான வாழ்க்கையில் இருந்தால்தான் பேச முடியும். என்னகிட்ட மேடையில் ஒரு பேச்சு வீட்டில் ஒரு பேச்செல்லாம் இருக்கவே இருக்காது. அது கொள்கையாக இருந்தாலும் வாழ்வியல் உண்மையான நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் எங்கிருந்தாலும் ஒரே மாதிரி தான், அதுதான் வெற்றியின் ரகசியம். எனவே உழைப்போம், உயர்வோம், உண்மையான நட்பை பாராட்டுவோம். என்னுடைய இலக்கு எத்தனை அகவை என்பது முக்கியமில்லை, என்னை நேசிப்பவர்கள், என்னை மதிப்பவர்கள், என்னோடு பயணிப்பவர்கள், நட்பிற்கினிய நண்பர்கள் 100 பேரை என் வாழ்நாளில் பொருளாதார விடுதலையை அடைய வைப்பதுதான் என்னுடைய லட்சியம். அதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன், உடைத்து கொண்டே இருக்கிறேன். எனது 60 அகவையை நிறைவு செய்கிற இந்த நிகழ்வில் என் மகள் திடீரென்று ஏற்பாடு செய்து எனக்கே தெரியாமல் நான் மகிழக்கூடிய நண்பர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு மாப்பிள்ளைங்கள்லாம் அண்ணன் தம்பிகள்லாம் இருக்காங்க, யாருக்குமே நாங்கள் சொல்லலை, இதை நான் விரும்பலை. நான் விரும்புகிறது தந்தை பெரியார் பிறந்த செப்டம்பர் 17 தை 1 தமிழர் திருநாள், இதை ரெண்டை தவிர எனக்கு தெரியாது. அப்பா காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து நான் ஒப்புக்கொள்வதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதே மாதிரி என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுவதை விரும்புவதில்லை. என் உழைப்பு இந்த சமூகத்திற்கு பயன்பெற்றிருந்தால் அல்லது தனிப்பட்ட குடும்பத்திற்கு பயன்பெற்றிருந்தால் மரணத்திற்கு பிறகு என்னை நினைவு கூற வேண்டும், அப்படி தான் என்னுடைய ஆசை. அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் நடந்திருக்கிற நிகழ்வு என் மகளின் விருப்பம். ஐயா நக்கீரன் அவர்கள் சொன்னதை போல திருமணம் சேரி போய் அங்கே மாலை மாற்றிக்கிறது இல்லைன்னா மார்க்கண்டேயர் கோயிலுக்கு போய் மாலை மாற்றிக்கிறது அல்ல, மகளின் விருப்பத்திற்கு எங்கள் கழுத்தை நீட்டியிருக்கிறோம். என்னுடைய துணையாருக்கு ஒரு ஆசை, நீங்கள் கல்யாணத்தப்ப நாங்கள் கட்டி போட்ட மாலையில் இன்னைக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, என் கூட்டு சோறு என் கூட்டு மாலையில் இவர் வந்து என்னை கூட்டு போயிட்டாருன்னு. அதை இன்னைக்கு என் மகள் வந்து அவங்க அம்மாட்டேருந்து என்னை சுயமரியாதையோட இல்லை இன்னைக்கு இருந்து சொல்லிவிடுவாங்க, எம்மா எங்கள் அப்பாவுக்கு நான் தான் மாலை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. எனவே அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த அளவிற்கு எல்லாரும் அகமகிழோடு வந்து எங்களுடைய 60வது அகவையை வாழ்த்திருக்கிறவங்களை பாராட்டுகிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடிகாரத்தினுடைய பெரிய முல்லை போல நொடி முல்லை போல எல்லாரும் ஓடணும். எங்களுடைய மேனேஜர் ராமன்யார்லாம் காலையில் எழுத்திருச்சு ஓடணும், விக்னேஸ்வரன் பார்த்துதான் 8 மணி வரைக்கும் தூங்குறகையாலாம் யாரும் சொல்லக்கூடாது. தூக்கம் என்பது பெரியார் சொல்லுகிறார், தூக்கமும் சோம்பேறியும் தற்கொலைக்கு சமம் என்று சொல்லுகிறார். எனவே உடைத்து நேரத்தில் 5 கூட்டம் கண்ணா 5 கூட்டம் எம்மாருக்கு அவரும் பாருங்கள் பொண்ணுக்கு திரும்ப, நாங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அங்கே இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் இப்போ கண்ணனுக்கு நேற்று 3 நாள் நிகழ்ச்சி, இன்னைக்கு நிகழ்ச்சி, இப்படி ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற பொழுது நாங்கள் ஏதோ ஒரு பெரிய சம்பந்த வாழ்க்கையில் இருக்கிறோம். இதுவை எல்லாமே வெளியிலேருந்து பார்க்குற ஒரு காட்சிகள் தான், உள்ளுக்குள்ளே எங்களுக்குள்ளே எங்களுடைய இயந்திரம் எண்ணி பார்த்தேன். 60 ஆண்டு காலம் 20,000 நாட்கள் உருண்டோடி இருக்கிறது. என் தாயின் கருவில் 10 மாதம் இந்த இயந்திரம் இருக்கிறது, உடல் உறுப்புங்கிற இயந்திரத்தை உள்ளபடியே பாதுகாக்கணும். ஒன்னே ஒன்று என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் போகும், அதையும் குறைச்சிக்கிட்டா என்னுடைய இயந்திரம் 100 தாண்டிடும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் உடல் உறுப்பை பாதுகாக்க வேண்டுமானால் நல்ல தூக்கம், அதே மாதிரி அதுக்காக பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது, ஐயா சொல்லிட்டாங்க தூங்கினாரு, நல்ல தூக்கம் 8 மணி நேரம் தூங்கினா போதும், நல்ல உணவு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அவர் துரித உணவுகள்லாம் எடுத்துக்காதீங்க, சாதாரண உணவு. இப்போ என்னுடைய மகள்கிட்ட வாரத்தில் 2 நாள் முருங்கைக்கீரை சாப்பிட்டுருக்கணும், சுண்டைக்காய், அதே மாதிரி நல்ல காய்கறிகள், எந்த உணவும் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவு சரியில்லை. இதையெல்லாம் தவிர்த்து கொண்டு சம்பாந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிப்போம். இந்த நட்புக்கு உடுக்கை இழந்தவன் கைகூட அங்கே இடுக்கன் கழிவுதான் நட்பு என்று வள்ளுவன் சொல்லுகிறான். இந்த இடுக்கன் கழிகிற நட்பை நான் ஒரு பொழுதும் கோபத்தால் இழக்க மாட்டேன், இனிமேல் கோபத்தை முற்றிலும் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்கிறேன். கோபம் கூட நொடிமுள் மாறி உங்களை உயர்த்துவதற்காக தவிர எனக்கு எந்த சுயநலமும் கிடையாது, அது உங்களை காயப்படுத்துகிறது புண்படுத்துகிறது என்றால் அதை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
பிறந்த நாள் வாழ்த்து.